ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாய் குட்டி, இன்னைக்கு எங்க போறோம்? ஜூக்கு போறோமா? யார் சொன்னா? கோவிலுக்கு போறோம், அதுக்குதான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போறோம். போலாமா? சரி சரி, போலாம் போலாம். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாக தான் இருக்க போகுது. எங்க தங்கச்சி பசங்களையும் கூட்டிட்டு நாங்க ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். திருவாண்டத்துல இருக்கிற ஆழிமலை அப்படிங்கிற சிவன் கோவிலுக்கும், அதுக்கப்புறம் அங்கிருந்து திருவாண்டம் சிட்டியில இருக்கிற ஜூவுக்கும் போயிருந்தோம். ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவா போட்டா ரொம்ப லெங்க்தியா போயிடும். அதனால நாங்க ஆழிமலைக்கு போனதை ஃபர்ஸ்ட் பார்ட்டா நான் இதுல போடுறேன். அடுத்த செகண்ட் பார்ட் வீடியோ கண்டிப்பா மறக்காம பாருங்க. அதுல வந்து திருவாண்டம் ஜூ பத்தி போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆழிமலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோவில் இருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. திருவாண்டம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 20-21 கிலோமீட்டர் இருக்கும். திருவாண்டம் பக்கத்துல கோவளம் விழிஞ்சம் அது பக்கத்துல இருக்கு. இடமே நல்லா இருக்கு. கோவளம் கிட்டக்க வச்சோம் பூவார் நிறைய. இப்ப வர மெயின் இதுல நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். இது ஒரு மலை மாதிரி இருக்கும். இந்த மலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா பீச் தெரியும், கடல் தெரியும். அதனால்தான் இந்த இடத்துக்கு வந்து ஆழிமலை அப்படிங்கிற பேர். இந்த கோவிலே ரொம்ப வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால், புதுசாக கட்டப்பட்டிருக்க 58 அடி உயரம் கொண்ட கங்காதீஸ்வரர் அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கிற சிவனோட இந்த சிலை தான். மிக பிரம்மாண்டமா இருக்கிற இந்த சிவனோட தலைமுடியெல்லாம் அப்படியே அந்த காத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்க மாதிரியும், தலையிலேருந்து கங்கை அப்படியே நிக்கிற மாதிரியும், ஒரு கையில திருசூலமும் இன்னொரு கையில அந்த உடுக்கையும் வச்சுக்கிட்டு, அப்பா பாக்குறதுக்கே அப்படியே சூப்பரா இருக்குங்க. இந்த சிலை முழுக்க முழுக்க கான்கிரீட்டாலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இத யாரு செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆழிமலை பிரதேசத்திலே இருக்கிற ஒரு 29 வயசான ஒரு ஸ்கல்ச்சர் தேவதத்தன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்காராம். இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தா காலையில 5:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். கோவிலுக்கு உள்ள போட்டோகிராஃபி வீடியோ எதுவுமே அலௌட் இல்லை. கோவிலை சுற்றி கும்பிட்டுட்டு இந்த சிலை இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபோட்டோ அதனால எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமைகள்ல இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பீச்சுக்கும் போகணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறவங்களா இருந்தா சாயங்கால நேரத்தில் வர்றது தான் கரெக்டாக இருக்கும். வெயிலெல்லாம் தாழ்ந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு போய் பீச்சில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பயங்கர சவுண்ட் இல்ல. ஆக்சுவலா முன்னாடி நாங்க வரும்போது ரொம்ப தள்ளி இருந்தது கடல், இப்ப ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஆமா, அதோட
தனிதான் அது கடல்ல இருந்து வர்றதுதான். கீழெல்லாம் போறதுக்கு வழி ரெடி பண்றாங்க போல. முன்னாடி இந்த பாறை மேல எல்லாம் குதிச்சுலாம் இறங்கி போவோம், அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். இப்போ அவங்களே வழி ரெடி பண்றாங்க. கோவிட் லாக்டவுனு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த பக்கம்லாம் வந்தேன், அதனால நல்ல வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா, கல்லுமக்கா அது சாப்பிட் மீன் ஐட்டம் நத்த மாதிரி அது உள்ள இருக்கும், ஷெல் ஃபிஷ். அதை பிடிச்சிட்டு அதை கிளீன் பண்ணுறாங்க போல. ஆமாம், அதுதான் கிளீன் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து நிறைய ரிசார்ட் எல்லாம் கூட இருக்கு. ஸோ தூரத்துலேருந்து வர்றவங்களா இருந்தால் வந்து ஸ்டே பண்ணால் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு சீனரியாக இருக்கும், நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு இடமா இருக்கும். மெயினாக சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கோவிலேருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு போயிட்டுருக்கோம். இது மேல ஏறுறது அந்த ஸ்பீட்ல ஏற முடியாது, ஏறலாம் நார்மலா ஏறுங்க. அம்மாடி எப்படி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டி படிக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வரணும். வரணும் அம்மா குத்தி ரெண்டு மூணு டைம் அடிச்சு சாய்க்குட்டி பெரிய தீம் பார்க் மாதிரி வருது பாரு. ரெடியா 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 மாலி போயப்பதுங்களுக்கு வட்டிக்கறி இல்லடி ஸ்ரீகுட்டி. ஆமா, அந்த ட்ரெயின் மேல ஏறி போய் வந்தது அந்த மாதிரி. அவன் காசு குடுத்து போனீங்க, நாங்க ஃப்ரீயா போறோம். இது சரிஞ்செல்லாம் போறா நம்ம அவ்வளவுதான். வருது 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 வருது. இருக்கலாம், ஒருவேளை கீழே போயிரும் நினைக்கிறேன். போயாகணும் சூப்பர்.
ஐயோ இந்த பக்கம் ரோட பாருங்களே, அப்பாடி வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். செம்ம பாறை இருக்கு, வெட்டி ரோடு போட்டுருக்காங்க. ஐயோ சரி, இந்த பக்கம் எல்லாம் குப்பை, எங்க பார்த்தாலும் குப்பைய போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஜனவரி என்ன இது பண்றாங்களோ தெரியல, செம்மையா இருக்கு. அப்படியே சூப்பரா மெயின்டைன் பண்ணா போதும், நல்லா இருக்கும். அம்மாடி அதான் ஏர்போர்ட்டுக்கு போற அந்த ரோடு கிட்டத்தட்ட இந்த இது பூம்புல் இருக்காங்க. ஆமா போயிருவோமே, நம்மள தேடி பின்னாடியே எல்லாரும் வருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் அலௌடு, அதுக்குள்ள ஆளை காணும்னா அவ்வளவுதான். நியூஸ்ல வந்துரும், நாலு பேரு சாய்க்குட்டி என்பவள் கடத்தி கொண்டு சென்று விட்டார். இவள் பார்ப்பதற்கு சின்ன பையன் மாதிரி தோன்றியாலும் பெரிய ஆளாகும். அந்த வேற க்ளோஸ் அப்ல போட்டோ வேற போடுவாங்க, ரொம்ப பாப்புலர் ஆயிடும். அப்புறம் நாங்கெல்லாம் திரும்பி வந்தோடனே எங்க கிட்ட வந்து கேட்பாங்க, உங்களை அவங்க குடும்பப்படுத்தினாங்களா? ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க, பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன் அப்பப்ப ரைம் சொல்லி எங்களை குடும்பப்படுத்திட்டே இருந்தாங்க சார். இப்படிப்பட்ட கொடுமையை நாங்க பார்த்ததே இல்லை, எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கீங்க. அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறேன். வந்தாச்சு, நாங்க ஏற்கனவே டெய்லி சூப்பரா பாட்டே மறந்துருவ. ஒரு வழியா ட்ரிவாண்டம் ஜூ வந்து சேர்ந்துட்டோம். இதுக்குள்ள போயிட்டு இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் எப்போவுமே சொல்கிறது தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.